السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئًا. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة شهور عند الله 12 شهرا في كتاب الله، يوم خلق السماوات والأرض، وفي آية أخرى والذين هاجروا في الله من بعد ما ظلموا لنبوئنهم في الدنيا حسنة ولأجر الآخرة أكبر لو كانوا يعلمون. وفي آية أخرى لا تحزن إن الله معنا. وفي آية أخرى وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. وفي آية أخرى ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما. وفي آية أخرى والذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله والذين آووا ونصروا أولئك هم المؤمنون حقا، لهم مغفرة ورزق كريم. وفي آية أخرى الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم أعظم درجة عند الله وأولئك هم الفائزون. وفي آية أخرى وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم. அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய கிருபையினால் நாம் எல்லாம் இந்த ஜுமாவுடைய தினத்திலேயும் அதே போன்று ஹிஜ்ரி ஆண்டு இறுதியிலேயும் 12வது மாதத்தினுடைய 4வது வாரத்திலும் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் சில தினங்களில் 1445வது ஹிஜ்ரி ஆண்டு முடிவடைய இருக்கின்றது. அடுத்து 1446வது ஹிஜ்ரி ஆண்டு துவங்க இருக்கின்றது. நாம் இப்பொழுது இருந்து இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி ஆண்டு நாம் என்னென்ன நன்மைகள் செய்தோ, என்னென்ன பாவமான காரியங்கள் செய்தோ என்பதை தன்னைத்தானே ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிலே இந்த ஆண்டிலே, இந்த ஹிஜ்ரினுடைய ஆண்டிலே நாம் அதிகமான நன்மைகள் செய்திருந்தால் அல்லாஹிற்கு நன்றிகள் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று பாவம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபாவும் இஸ்திஃபாரும் அதிகமான முறையிலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
இப்பொழுது சில தினங்களிலே வர இருக்கின்ற அந்த புதிய ஹிஜ்ரி ஆண்டிலே நாம் அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அதே போன்று இந்த ஹிஜ்ரி ஆண்டு இருக்கின்றது, இதனுடைய சரித்திரம் வரலாறு இருக்கின்றது. இது பெரும் கஷ்டத்திற்கு பிறகு இந்த ஹிஜ்ரத் ஹிஜ்ரி ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நிகழ்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் போதும், அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும் போதும் இந்த அரபியனுடைய ஹிஜ்ரி ஆண்டு இல்லை. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே தான் பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஆலோசனை செய்து பத்திரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே சில பத்திரங்களிலே தேதி இடாமல், வருடம் இடாமல், மாதங்கள் எந்த மாதம் என்பதாக தெரியவில்லை. அதனால் ஒரு காலண்டர் கணக்கை ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக சஹாபாக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை செய்தார்கள். அப்பொழுது சில சஹாபாக்கள் ஒவ்வொரு ஆலோசனையாக தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை ஒரு ஆண்டாக நாம் முதல் ஆண்டாக கணிக்க வேண்டும். அதை கொண்டு சிலர் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பை நாம் ஹிஜ்ரி ஆண்டாக ஆரம்பிக்கலாம் என்பதாகவும், இன்னும் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்ட கிடைத்த அந்த வருடத்தை நாம் ஹிஜ்ரி ஆண்டாக கணக்கிடலாம் என்பதாகவும், சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்களே அதனை நாம் கணக்கிடலாம் என்பதாக பல சஹாபாக்கள் பலவிதமாக ஆலோசனை தந்தார்கள். அதிலேதான் குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததை ஹிஜ்ரி ஆண்டாக நாம் கணக்கிடலாம் என்பதாக முடிவு செய்து அவர்கள் ஹிஜ்ரி ஆண்டை ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது ஹிஜ்ரத் செய்தார்களோ அதிலிருந்து அந்த கணக்கை, அந்த ஆண்டை நாம் ஆரம்பிக்கலாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே முடிவு செய்கின்றார்கள். இந்த ஹிஜ்ரத் இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து தீனுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது சில சஹாபாக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களையும் பல தந்தரவுகள், கஷ்டங்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது பிரச்சாரம் செய்தால், தீனை பற்றி சொன்னால் அவர்களை கல்லால் அடிப்பதும், அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும் போது அவர்களுடைய உடலிலே ஒட்டகத்தினுடைய குடலை முதுகிலே வைப்பதும், இன்னும் பல தொந்தரவுகளை, கஷ்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொந்தரவு செய்தும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், இறுதியிலே ஒரு கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யவும் முயற்சித்தார்கள். இவர்கள் முதலாவதாக அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். இரண்டாவதாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கட்டளையிட்டார். அதே போன்று இந்த இஸ்லாம் மதத்திலே, இஸ்லாம் மார்க்கத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 12 மாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதை சூரத்து தௌபாவிலே சொல்லி காட்டுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி ஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த வானம் பூமியை
படைத்த பொழுதில் இருந்து அல்லாஹ்விடத்திலே இந்த 12 மாதங்களை அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்களை அல்லாஹ் அமைத்திருக்கின்றான் என்பதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், எவர்கள் அநீதி இழைக்கப்பட்ட பின்னர் அல்லாஹுக்காக நாடு துறந்து ஹிஜ்ரத் சென்றார்களோ அவர்களை இவ்வுலகில் அழகிய இடத்தில் நாம் நிச்சயமாக நாம் தங்க வைப்போம். மறுமையின் கூலி இதனை விட மிக பெரியதாகும். இதனை நிராகரிப்பவர்களாகிய அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்திலே கொடுத்து வைத்திருந்த அமானித பொருட்களை எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்துவிட்டு, நானும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்ல இருக்கின்றோம், இந்த அமானித பொருட்களை எல்லாம் நீங்கள் வைத்துவிட்டு நான் சென்ற பிறகு இதனை மக்களிடத்திலே கொடுத்துவிட்டு நீங்களும் வந்துவிடுங்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானித பொருட்களை எல்லாம் கொடுத்துவிட்டு ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே, அந்த ஹிஜ்ரத்தை துவங்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் எந்தவித பயமோ பதட்டமோ இல்லாமல் சூரத்துல் யாசினிலே வரக்கூடிய வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வ மின் கல்பிஹிம் சத்தம் ஃபஅக்ஸினாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய சமயத்திலே ஒரு பிடி மண்ணை எடுத்து இந்த வசனத்தை ஓதி அவர்களுக்கு முன்னால் அந்த மண்ணை தூவினார்கள். உடனே அவர்களுக்கு எதிரிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்ற முயற்சியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை சுற்றிலும் எதிரிகள் வாளை எய்து கொண்டும் அம்புகளை எய்து கொண்டும் நிற்கின்றார்கள், தயாரான நிலையில் நிற்கின்றார்கள். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி மண்ணை அவர்களுக்கு முன்னால் தூவினார்கள். உடனே அவர்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அவர்களுக்கு சுவரை போன்று திரையை போன்று மறைக்கப்பட்டு விட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டிலிருந்து எப்படி வெளியேறினார்கள் என்பதே அவர்கள் அறியவில்லை, அந்த எதிரிகள். இதைத்தான் அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா சூரத்துல் யாசினுடைய 9வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வ மின் கல்பிஹிம் சத்தம் ஃபஅக்ஸைனாஹு ஃபஹும் லா யுப்ஸிரூன். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தயாரான முறையிலே இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே முன்கூட்டியே சொல்லி வைத்திருந்தார்கள், நாம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டி இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தவுடன் நாம் சென்று விடலாம் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் புறப்படுவதற்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாரான நிலையில் இருக்கின்றார்கள். இருவரும் சேர்ந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய முயற்சிக்கும் போது இடையிலே சவர் குகையிலே 3 நாட்கள் தங்குகின்றார்கள். அதற்கு இடையிலே எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருப்பார்கள், அவர்களை கொன்று விடலாம் என்பதாக நினைத்து உள்ளே வீட்டினுள் செல்கின்றார்கள். சென்றவுடன் அப்படியே அவர்களை போர்த்தி தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உறங்கிக் கொண்டிருப்பார்கள்.
போர்வீரமாக இருக்கின்றார்கள், அப்படியே அவர்களை கொன்று விடலாம் என்பதாக பேசிக் கொண்டு இருக்கும் போது அப்பொழுது அந்த எதிரிகள் எல்லாம் சொல்கின்றார்கள், அப்படியே நாம் செய்தால் அது கோழைத்தனமாக ஆகிவிடும், அதனால் போர்வையை எடுத்துவிட்டு கொலை செய்யலாம் என்பதாக திட்டம் தீட்டுகின்றார்கள். அந்த சமயத்திலே அப்படி பேசிவிட்டு அந்த போர்வையை எடுக்கின்றார்கள். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், எந்த ஒரு பயமோ பதட்டமோ இல்லாமல் நிம்மதியான முறையிலே உறங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். அலிரதியல் அவர்கள் எழுப்பி கேட்டவுடன், இது போன்ற உங்களுடைய அமானித பொருட்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள், அதனை கொடுத்து விட்டு பிறகு என்னை மதீனாவிற்கு வர சொன்னார்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் அவர்களுக்கு கோபம் இன்னும் அதிகமாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் யார் கொன்றுவிட்டு அவருடைய தலையை எடுத்து வருவார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் அன்பளிப்பு வழங்கப்படும் என்பதாக அறிவிப்பு செய்கின்றார்கள். இதனை கேட்டு பல எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி செல்கின்றார்கள். சவர் குகைக்கும் சென்று விட்டார்கள். அதன் பிறகு அந்த குகையினில் குனிந்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை கண்டு கொள்வார்கள். ஆனால் அங்கேயும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில மூஜிஸாத்களை, சில கராமாத்துகளை, சில அற்புதங்களை அங்கே வைத்து அந்த குகையினுடைய வாசலிலே வைத்து செய்கின்றார். சிலந்தி பூச்சி இருக்கின்றது, அது ஒலை பின்னுகின்றது. அதே போன்று பறவைகள் கூடு கட்டி முட்டை இடுகின்றன. இதனை பார்த்தவுடன் அவர்கள் இதனுள் சென்றிருக்க முடியாது என்பதாக விளங்கி அவர்கள் அந்த எதிரிகள் குகையை விட்டு வெளியேறி விடுகின்றார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பல கஷ்டங்களோடு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அங்கு மதீனாவிற்கு வந்தவுடன் முதல் முறையாக மஸ்ஜிதை ஒன்றை கட்டுகின்றார்கள். அதே போன்று அங்குள்ள அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் ஒன்று சேர்க்கின்றார்கள். அதே போன்று அவுஸ் கஜ்ரஜ் என்ற இரு பிரிவினர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றார்கள். அதே போன்று மதீனாவிற்கு சென்றவுடன் அங்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவங்கினார்கள். அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றினார்கள். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே அந்த ஹஜ்ஜிலே பேசும்போது சொன்னார்கள், சில மக்காவிலே சில நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள், ஆனால் மதீனாவிற்கு வந்த பிறகு அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே 124,000 சஹாபாக்களை ஒன்று கூட்டி இஸ்லாத்திலே ஏற்றார்கள். அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியிலே 124,000 சஹாபாக்களை உருவாக்கினார்கள், இஸ்லாத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது 200 கோடிக்கு மேல் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், இன்னும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் அந்த இஸ்லாமின்படி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை தருவதாகவும் அதே போன்று அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தும் மன்னிப்பும் உண்டு என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், உமன் யஃப்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி ثم يدركه الموت فقد وقع اجره على الله وكان الله غفورا رحيما. யார் எவர் தன்னுடைய வீட்டை விட்டு அல்லாஹுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ அப்படி ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கு மூத்து வந்துவிட்டால் அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் பொறுப்பாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபை உள்ளவனாகவும் இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான்,
والذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله எவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ, இன்னும் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்கின்றார்களோ, இன்னும் எவர்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கின்றார்களோ இவர்கள் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான முஃமின்கள். லஹும் மக்ஃபிரத்தும் வரிஸ்கும் கரீம், இவர்களுக்கு மன்னிப்பும் சங்கையான உணவும் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் அஅலமு தரஜதன் இன்தல்லாஹ் வஉலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன். எவர்கள் ஈமான் கொண்டு இன்னும் ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ, இன்னும் அல்லாஹினுடைய பாதையிலே தன்னுடைய பொருளையும் உயிரையும் எடுத்து போரிடுகின்றார்களோ, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். ஆலம தரஜத்தன் இந்தல்லாஹ் வஉலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு வசனத்திலே சூரத்துல் அன்ஃபாலிலே சொல்லி காட்டுகின்றான், அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நபியே உம்முடைய எதிரிகள் உம்மை சிறைப்படுத்தவோ அதே போன்று உம்மை கொல்லவோ அதே போன்று உம்மை ஊரை விட்டு வெளியாக்கவோ அவர்கள் எண்ணுகின்றார்கள், சதி செய்கின்றார்கள். வயம்குருன வயம்குருல்லாஹ், அவர்கள் சதி செய்வதை விட அல்லாஹ் அந்த சதிகாரர்களெல்லாம் மிக சதிகாரனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி ஏராளமான வசனங்கள், யாரெல்லாம் அல்லாஹுக்காக ஹிஜ்ரத் செய்வார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கின்றது, உயர்ந்த அந்தஸ்து இருக்கின்றது, சங்கையான உணவு இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னும் பல வசனங்களிலே திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இதையெல்லாம் நாம் தெரிந்து அந்த அரபினுடைய கணக்கை நாம் முற்படுத்த வேண்டும். ஏதோ சில பெருநாக்களுக்கு மட்டும் பிறை பார்ப்பது, பிறை தேடுவது, அதே போன்று திருமணம் என்று சொன்னால் பத்திரிகையிலே அந்த ஹிஜ்ரியுடைய தேதியை போடுவதற்காக வேண்டி மட்டும் நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. மாற்றமான முறையிலே மாற்றாருடைய மாதங்களை நாம் கணக்கிட்டு செய்கின்றோம். எல்லா காரியங்களிலும் அந்த காலண்டரை தான் முற்படுத்துகின்றோம். ஆனால் நம்முடைய காலண்டரை, அரபி காலண்டரை, ஹிஜ்ரி காலண்டரை நாம் முற்படுத்துவதில்லை, அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நாம் இதற்கு தான் இந்த ஹிஜ்ரியை நாம் கணக்கில் கொண்டு இந்த ஹிஜ்ரி ஹிஜ்ரத்திற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாம் உணர்ந்து அந்த அதே போன்ற கஷ்டங்களை நாமும் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இம்மையிலும் நாளை மறுமையிலும் அதற்கான கூலியை அதிகப்படியான தருவான் என்பதிலே மாற்று சந்தேகம் இல்லை. அதன்படி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி நடப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்